ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி கட் பண்ணியிருந்த வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வானிலையில் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் 5 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறோம்னா, இந்த வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் இப்போது குழம்பு வைக்கிறீங்களோ இல்லை மண்டி பொரியல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணும்போது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். குழம்பாக இருக்கட்டும், பொரியலாக இருக்கட்டும், மண்டியாக இருக்கட்டும், இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஈவினிங்கில் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு போன்லெஸ் சிக்கன் வந்து 6-7 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஈவினிங் டைமில் வந்து கேஎஃப்சி மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு செய்கிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து சிக்கனில் வந்து மிளகாத்தூளும் உப்பு பெப்பர்த்தூளும் போட்டு நல்லா கிளறி விடுறேன். அதுக்கப்புறம் கூடவே வந்து கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடணும். பக்கத்தில் இருக்கிற ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லி ராவில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னு இதை சோளம் அப்பளம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிப்ஸு எடுத்து நம்ம வந்து மிக்சியில் வந்து பல்ஸில் போட்டு ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம அடித்து வச்சுக்கணும். ரொம்ப வந்து ஃபைன் பவுடர் ஆக்கிடாமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து நம்ம முட்டையில் டிப் பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயும் நம்ம டிப் பண்ணிடணும். இப்படியே எல்லாத்தையும் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். இது அப்படியே வந்து கேஎஃப்சி நம்ம சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கெஸ்ட்டு வந்து வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லை நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு பூரி செஞ்சிட்ருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி வந்து பெரிய ரவுண்டாக வந்து தட்டிடணும். அதுக்கப்புறம் இதை 4 கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம பூரி வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து நம்ம தட்டிகிட்டே இருக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மெத்தடில் சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசாக ரவுண்டாக தட்டிவிட்டு அதுக்கப்புறம் 4 கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இந்த டிப் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த வருஷத்துக்குள்ளே வந்து கேலண்டர்லாம் பழசான உடனே நீங்கள் எந்த மாதிரி டெய்லி கேலண்டர் பேப்பர்லாம் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து சாமி படம் இருக்கிற மாதிரி ஒரு பழைய கேலண்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததும் நம்ம வந்து விளக்கு ஏற்றும் போது நம்ம திரியெல்லாம் பிடிக்கும்போது நம்ம அந்த கையிலெல்லாம் வந்து ஆயிலும் அந்த கையிலெல்லாம் கறி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து துணியெல்லாம் தேடிட்டுருக்க முடியும், பேப்பரும் கிடைக்காது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பக்கத்துலேயே நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு ஒரு வேஸ்ட் பேப்பரை இதுலேருந்து நம்ம கிழிச்சி எடுத்து தொடச்சிக்கலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இது மாதிரி வந்து லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் கட்டும்போது கீழே ஒரு லஞ்ச் டேபிளை விரிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லஞ்ச் பாக்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே பொரியலும் பூனை அதோட உள்ளே வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரெண்டு பக்கமும் வச்சு கட்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து நம்ம ஸ்பூன் வந்து லஞ்ச் பேக்லேயே வந்து உள்ளேயே போட வேண்டாம். இந்த மாதிரி துணி உள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அழுக்கு ஆகாமல் இருக்கும். லஞ்ச் பேக்லேயே போட்டிங்கன்னா ரொம்ப நாள் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ஸ்பூனில் எல்லாம் படும். ஸோ இந்த மாதிரி வந்து துணியில் கட்டி வச்சுட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று வச்சு என்னென்னா குழம்பெல்லாம் நம்ம லிக்விடாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கீழே சிந்தாமல் வடியாமல் இருக்கும். நான் இந்த மாதிரி துணியை வச்சு கட்டும்போது எந்த ஒரு குழம்பும் வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்த டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோடனே நம்ம காய்கறி எல்லாத்தையுமே வந்து கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம், இல்லை டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து உள்ளே வச்சுருவோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம தேவைங்கிறப்போ இந்த வெண்டைக்காய் எடுக்கும்போது பாதி காய் வந்து முத்தலாக போயிடும், பாதி காய் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது பாதியும் வேஸ்ட்டாக போயிடுது நம்மளுக்கு. ஸோ இது என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி முத்தலாகாமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த அன்னைக்கே வந்து
நம்ம வந்து அந்த வெண்டைக்காயோட டாப்பில் வந்து கேப் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. இப்படி எல்லா வெண்டைக்காயும் வந்து மேலே உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவர்லேயோ இல்லை பாக்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நீங்கள் 7 days வரைக்கும் வச்சுக்கலாம், 10 நாள் வரைக்கும் வச்சுருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் எப்படி வாங்கிட்டு வந்துருந்தீங்களோ அது அப்படியே அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.